அப்ப கிட்டத்தட்ட 3500 பேர் கிட்ட இருந்து 96,000 ரூபாய் வாங்கியிருந்தாதான் சேகர் ரெட்டி கிட்ட 34 கோடி ரூபாய் பணம் இருக்க முடியும். அந்த 3500 பேரை சிபிஐ விசாரிச்சாங்களா இல்ல ஐடி விசாரிச்சாங்களா, அதுக்கான கணக்கு இருந்ததா? அப்ப இந்த கேள்விகளுக்கு என்ன விடை? கண்டிப்பாக சிபிஐ வருமான வரித்துறை இதில் மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களாகிய நாம் தான், ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசும் அந்த கேள்வியை கேட்க போறதில்லை, ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்வால்வா இருக்காங்க. மத்திய அரசும் இதில் வந்து விடுவிக்கணுங்கிற அழுத்தத்தை தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்போது மக்களாகிய நாம தான் இதில் நேரடியாக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வணக்கம். இது எதற்காகனா, திடீரென்று வருமான வரித்துறை இந்த கடந்த வாரத்தில் வந்து ஒரு ரிப்போர்ட் வருது. வருமான வரித்துறை வந்து சேகர் ரெட்டியை வந்து அவருடைய அந்த 34 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட புது நோட்டு பணம் வந்து பிஸ்னஸ் இன்கம் தான், அவருடைய பிஸ்னஸ் மூலமாக பெறப்பட்ட இன்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ஜிதப்படுத்தி அவரை அந்த வருமானத்துறை வழக்கிலிருந்து விடுவித்ததாக ஒரு மேகசினில் ஒரு பேப்பரில் வந்து ரிப்போர்ட் வருது. ஸோ இதுதான் இதோடைய முக்கிய பின்னணி. ஏன்னா 2016 சேகர் ரெட்டி பிடிபடும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இவ்வளவு பணம் ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுவும் இவ்வளோ பணத்தை புது பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் ஊழல் நடந்திருக்குங்கிறது அப்பட்டமான ஒன்று. ஏனென்றால் நவம்பர் 8 டிமானிட்டைசேஷன் நடக்குது, டிசம்பர் 8 அவருடைய வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க. அப்போது ஒரு மாத காலத்துக்குள்ளே நமக்கு தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் க்யூவில் எப்படி நின்னாங்க பேங்க் வாசலில் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் வாங்குவதே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக 34 கோடி ரூபாய் ஒரு மாதத்தில் யாருக்கும் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இதில் ஒரு மிகப்பெரிய கமிஷன் வாங்கி கொண்டு இந்த பண புது பணத்தை கொடுக்கறது வந்து நடக்குது. அண்ட் இவர் இவ்வளவு பணத்தை 170 கோடி ரூபாய் பணம், மீதியெல்லாம் பழைய பணம், 170 கோடி மொத்த பணத்தை வந்து இப்போ யாருடைய பினாமியாக இருந்து செயல்பட்டார் அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்பட்டது. இப்போ இன்றைக்கி வந்து சிபிஐயும் ஒரு பக்கம் அந்த வழக்கை வந்து முன்னேற்றி செல்லாமல் அங்கேயும் வந்து ஒரு தடையில் இருக்குது. இந்த பக்கம் இப்போ வருமான வரித்துறையும் இதை விடுவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், மிக முக்கியமாக வருமான வரித்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் சிபிஐயில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளும் சேகர் ரெட்டிக்கு ஃபேவரபுளாக, ரொம்ப முக்கியமாக சேகர் ரெட்டி ஏன் மையப்புள்ளி அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு வந்து இங்கே ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து ஒரு சேகர் ரெட்டியை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துகின்றார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதிலேருந்து பார்க்குறோம். ஏனென்றால் அப்போ பிடிச்சம்போது வருமான வரித்துறை சிபிஐலாம் வந்து இவங்க இவ்வளோ பணம் வச்சுருந்தாங்க, இதெல்லாம் நாங்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறோம் எல்லாம் சொல்லிவிட்டு, இன்று என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், பிஜேபி இந்த எவிடன்சஸ்லாம் வச்சு இபிஎஸ் ஓபிஎஸ் போன்றவர்களை மிரட்டி இன்றைக்கு அலையன்சஸ் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியில் சேகர் ரெட்டியையும் இதிலேருந்து தப்ப வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த 2 வருட காலத்தில். அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கி வருமானத்துறையுடைய ஆக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு விவரங்கள் வெளிவரும் பொழுது இதை நம்ம தீவிரமாக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. சிபிஐ அதிகாரிகளிடமும் ஐடி அதிகாரிகளிடமும் நீங்கள் எப்படி அவங்கள விடுவிச்சிங்க, 34 கோடிக்கான சோர்ஸ் என்ன, அப்போ அந்த சோர்ஸ் யார்கிட்டேருந்து வந்ததோ அவங்கள போய் விசாரிச்சிங்களா, அவங்க எங்கேருந்து அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து கொண்டு வந்தாங்க, ஈவன் 4000 ரூபாயை பண்ணணும்னா கூட அந்த ஒரு மாத காலத்தில் ஒரு வாரத்துக்கு 24,000 தான் லிமிட்டு, 4 வாரத்தில் 96,000 ரூபாய் தான் ஒருத்தரால் எடுக்க முடியும். அப்போ கிட்டத்தட்ட 3500 பேர்கிட்டேருந்து 96,000 ரூபாய் வாங்கியிருந்தாதான் சேகர் ரெட்டி கிட்ட 34 கோடி ரூபாய் பணம் இருக்க முடியும். அந்த 3500 பேரை சிபிஐ விசாரிச்சாங்களா இல்லை ஐடி விசாரிச்சாங்களா, அதுக்கான கணக்கு இருந்ததா? அப்போ இந்த கேள்விகளுக்கு என்ன விடை, இதை நாம் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக சிபிஐ வருமான வரித்துறை இதில் மூடி மறைக்கக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது மக்களாகிய நாம் தான், ஏன்னா இன்னைக்கு தமிழக அரசும் அந்த கேள்வியை கேட்க போகிறதில்லை, ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இன்வால்வா இருக்காங்க. மத்திய அரசும் இதில் வந்து விடுவிக்கணுங்கிற அழுத்தத்தை தான் கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்படி இருக்கும்பொழுது மக்களாகிய நாம தான் இதில் நேரடியாக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால் தான் இந்த பதிவுகளை நாம் போட்டோம். இப்பொழுது வந்து மணல் வந்து உண்மையிலேயே சேகர் ரெட்டிக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் 34 கோடி ரூபாய்க்கு மணல் அள்ளக்கூடிய டெண்டர் வந்து அப்போ இருந்திருந்தது அப்படின்னு சொன்னால், அதற்கான கணக்கை வந்து சிபிஐ வந்து விசாரிக்கணும். சிபிஐ வந்து அது எல்லாத்தையுமே இந்த வழக்கில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் க்வெஸ்சன் என்னென்னா, உண்மையிலேயே அவ்வளவு மணல் அள்ளினாங்களா, அவ்வளோ மணல் அள்ளினதுக்கான கான்ட்ராக்டை பிடபிள்யூடி கொடுத்துருக்காங்களா? பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் ஓப்பனாக முன்வைக்க வேண்டியதானே. நாங்கள் இன்ஃபேக்ட் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் கிட்ட நீங்கள் வந்து சேகர் ரெட்டிக்கு என்னெல்லாம் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னு கேட்டிருக்கோம். இன்னி வரைக்கும் வந்து அவங்க முன்வைக்கலை.
இன்வெஸ்டிகேஷனில் சிபிஐயோ வருமான வரித்துறையோ செய்ய வேண்டிய முதல் வேலையே அதுதான். ஆனால் சிபிஐயோ வருமான வரித்துறையோ பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டை இதில் வந்து கேள்விகளை கேட்கலை, அந்த இன்ஜினியர்ஸை கேள்விகளுக்கே உள்ளாக்கலை. இதுதான் வந்து ஏன் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்விகள் வந்து இருக்குது. அப்போ அவர்களை உள்ளாக்கி அவங்களுடைய உண்மையிலே கான்ட்ராக்ட் என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டது, அந்த மணல் அள்ளினது எவ்வளவு லிமிட் வர்சஸ் எவ்வளவு அள்ளினாங்க, அதில் அப்போ இல்லீகலாக அள்ளியிருந்தாங்கன்னு சொன்னால் அந்த கேஸும் பதிவு செய்யப்படணும். ஏன்னா 34 கோடி ரூபாய்க்கு போது நிறைய இல்லீகல் மணல் அள்ளியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதற்கான வழக்கு ஏன் பதிவு செய்யப்படவில்லை? இந்த மாதிரி பல கேள்விகள் வந்து இந்த வழக்கில் இருக்குது. இது வந்து இந்த கேள்விகள் எதற்குமே வந்து விடை தெரியாத ஒரு சூழ்நிலை தான் வந்து இன்று இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் வந்து மக்கள் நம்ம அழுத்தம் போட்டு தான் இந்த சிபிஐயோ வருமானத்துறையோ வேலை செய்ய வைக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை. இல்லை, இந்த டோல்கேட் வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா இந்த டோல்கேட் என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க, இது வந்து ஒரு பில்ட் ஓன் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாடலில் பண்ணுவோம். அப்போ டிரான்ஸ்ஃபர்னா என்ன? ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து இன்வால்வ் பண்ணி நீங்கள் அவங்கள யூஸ் பண்ணி பில் பண்ணுவீங்க, அவங்க கொஞ்சம் வருஷத்துக்கு ஓன் பண்ணி அதை ஆப்ரேட் பண்ணுவாங்க, கடைசியில் திரும்ப அரசாங்கத்துக்கு அது டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அப்போது இந்த டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா எந்த டோல்கேட்லேயும் கடந்த 30 வருடங்களாக நம்ம வந்து பார்க்கல. இதற்கான முக்கிய காரணம் என்னென்னா, இதில் வந்து வருமானம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால ஒரு பெரிய கொல்யூஷன் இருக்குது. இந்த கொல்யூஷனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒருவருக்கு வந்து 15 வருடங்கள் அந்த டோல் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த 15 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அது வந்து அரசாங்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் செஞ்சு அரசாங்கம் குறைந்த மதிப்பில் அதை அந்த காசு வாங்கணும், இல்லை நாளடைவு போக போக குறைஞ்சிக்கிட்டே போகணும். அப்படி இல்லாமல் அரசு என்ன பண்ணுறாங்க, 15 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் இன்னொரு கான்ட்ராக்டர்கிட்ட அதையே ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தில் எப்போவுமே அந்த டோலினுடைய இது அதிகமாயிட்டே தான் போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2 கான்ட்ராக்டருக்கு இடைப்பட்ட காலத்தில் கூட அந்த டோல் ஏன் வாங்கப்படுது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அரசாங்கம் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை வச்சு கலெக்ஷன் பண்ணி அரசாங்கத்துக்கு ரெவன்யூ வர மாதிரி வைக்கிறாங்க. அந்த மாதிரி சில டோல்கேட்ஸில் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப முக்கியமாக டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் அந்த பணம் குறைஞ்சிக்கிட்டே போகணுமே தவிர அதிகமாகிட்டே போக போகுது. இதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு ரோடு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம், ஒரு ரோடு போடுறாங்கன்னா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இனிஷியலாக அதிகமாக இருக்கும். அப்போ இனிஷியலாக அவங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமாக கொடுக்கணும், ஏன்னா அந்த கேபிட்டலாக அவங்க ரீகவர் பண்ணணும். கேபிட்டலை ரீகவர் பண்ணதுக்கப்புறம் ப்ராஃபிட்டை ரீகவர் பண்ணதுக்கப்புறம் அதற்கப்புறம் எதற்கு அவர்களுக்கு அதே இப்போ 50 ரூபாய் நம்ம கொடுக்கணும் ஒரு டோலை கிராஸ் பண்ணும்போது, அந்த 50 ரூபாய்க்கு பதில் 20 ரூபாய் தானே கொடுக்கணும். அப்போது அது வந்து இன்றைக்கி என்எச்ஏயில் செய்யாததற்கு காரணம், இது வந்து டாப் மினிஸ்ட்ரி அளவிலேயே ஒரு மிகப்பெரிய கொல்யூஷன் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கம்பெனிஸ்க்கும் மினிஸ்ட்ரியல் பீப்புள். நாங்கள் கடந்த 8 மாத 9 மாத காலமாக மிக முக்கியமாக சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்களை வெளியே கொண்டு வந்து அதனுடைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது வழக்கு தொடுத்திருக்கோம். அந்த வழக்கு வந்து இப்போது வந்து நீதிமன்றம் வந்து விசாரணைக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் விசாரணை நடந்துகிட்ருக்கு. இது முக்கியமாக சென்னை மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சியில் எப்படி அமைச்சர் வந்து அவருக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு, அவருக்கு பினாமியாக இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு டெண்டர் கொடுத்தாரு அப்படிங்கிறதும், எப்படி வந்து சாலைகள் நம்மளுடைய சாலைகள் மழைநீர் வடிகால் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் இதெல்லாம் ஒரு 10 கோடிக்கு போட வேண்டிய ரோடை வந்து இவங்க 15-20 கோடிக்கு இவங்க போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை முன் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவருடைய வருமானத்திற்கு மீறிய சொத்து குவிப்பு வழக்கு, அதுவும் நீதிமன்றத்திற்கு போய் இன்று வந்து அது இன்வெஸ்டிகேஷன் லஞ்ச ஒழிப்புத்துறை செஞ்சிட்ருக்காங்க. இதை தாண்டி நிலக்கரியுடைய ஊழல் மிக முக்கியமாக, கோல் இம்போர்ட்டில் கண்ட்ரி ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய ஃப்ராட் நடந்துகிட்ருக்கு. எப்படி தமிழ்நாட்டில் 6000 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலக்கரியை 12000 கோடி ரூபாய்க்கு 2012-16 வரைக்கும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம இதை வெளிக்கொண்டு வந்து இதன் மூலமாக நேரடியாக 6000 கோடி ரூபாய் நஷ்டம் வந்து ஏற்பட்டிருக்கு தமிழக அரசுக்கு அப்படிங்கிறத வெளிக்கொண்டு வந்தோம். அதற்கான இன்வெஸ்டிகேஷனும் இன்றைக்கி லஞ்ச ஒழிப்புத்துறையில் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி இபி டிபார்ட்மெண்ட், ஓபிஎஸ் மீது சொத்து குவிப்பு, ப்ளஸ் சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல்கள், இது அனைத்துமே நம்ம தொடர்ந்து வெளிக்கொண்டு வந்துட்டுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்களாகிய நாம் கேள்வி கேட்டால் மட்டும்தான் இது மாறும். அப்போது நீங்கள் இதில் எப்படி பங்கெடுக்க முடியும்? இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் இதை எங்ககிட்ட எடுத்துகிட்டு வரலாம், இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை கீழேயே நீங்கள் வந்து இதற்கு கீழேயே வந்து கமெண்ட்ஸ் எழுதலாம்.
ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊழல்கள் குறித்த இந்த ஊழல்கள் வெளியே வரும் பொழுது இதன் மேல் நீங்கள் வந்து கேள்விகள் கேட்பது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் அந்த மாதிரி பங்கெடுக்க ஆரம்பிப்பது நீங்கள் ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அதை எல்லாரும் நீங்கள் எல்லாரும் செய்வீங்க அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம்.